ஐபிஎல் மேட்சுக்காக 77 ருபீஸ்க்கு ஒரு மீல் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. மட்டன் சுக்கா இருக்கு, மட்டன் சுக்கா மசாலா இருக்கு, போட்டி இருக்கு, போட்டி கலக்கர் ரோஸ் இருக்கு. இது மஞ்சள் மீன் குழம்பு மேம், நம்மளோட ஸ்பெஷல் அது. பறக்குதே எல்லாமே செட்டிநாடு பேஸ்ட். ஒரு அஜினமுட்டவோ இல்லாட்டி இந்த கலரோ மற்ற எதுவுமே கிடையாது. 10% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபத்தும் பண்ணிட்டு இருக்கிறோம். மனம் மணக்கிற கருவட்டு குழம்பு, இந்த கூழ் ஊத்தும் பொழுதுலாம் நல்ல ஒரு இதுவா செய்யும் தெரியுமா, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆஹா, மதுரை ஜிகர்தண்டா சேம் அந்த மதுரையில குடிப்போம் தெரியுமா, அதே மாதிரியே இருக்கு. அண்ட் இவங்களோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா மட்டன் சீரக சம்பா பிரியாணி. எங்கடா 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 மட்டன் பீஸ் எங்க, ஆஹா வந்து விழுந்துருச்சு. செம்ம டேஸ்ட்டு, வேற லெவல் பிரியாணி. சார் பார்த்தீங்கன்னா இந்த மீல்ஸில் கூட்டு பொரியெல்லாம் வைக்கட்டானா அதெல்லாம் வேண்டாமா, அவருக்கு இறா அதுக்கப்புறம் நண்டு அதுதான் வேணுமா. ஆனால் வந்து நாங்கள் நம்ம சாப்பாடே கொடுக்காத மாதிரி இருக்கோம். தேஜாயை பார்த்தா அவனுக்கு சோறு போடுங்கன்னு. அவன் வந்து இப்படி வளரல, அவன் இப்படி வளர்றான் பார்த்தாலே தெரிகிறது. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்ணன் ப்ளாக். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான நான்வெஜ் மீல் சாப்பிட்றதுக்காக எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரூர்ல இருக்க மதுரை கண்ணப்பர் மெஸ் தான் வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்றேன். இங்க என்ன ஸ்பெஷல் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த ஐபிஎல் மேட்சுக்காக 77 ருபீஸ்க்கு ஒரு மீல் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மீலில் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத நான் உள்ள போய் சொல்றேன். ஏன்னா இப்போ நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. நார்மலா வந்து ஒரு நான்வெஜ் மீல் வாங்குறோம் அப்படின்னா வெறும் பீசஸ் இல்லாமல் வேற கிரேவியா கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து என்னன்னா மதுரை ஸ்டைல கருவாட்டு குழம்பு, மட்டன் குழம்பு இதெல்லாம் ஒரு 70 ருபீஸ்க்கே பீசஸோட கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து இப்போ ஸ்பெஷலாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க உள்ள போகலாம். தேஜா அங்கே வெயிட்டிங்கில் இருக்காரு. ஸோ நல்ல ஒரு பெரிய ஆம்பியன்ஸ், நல்லா கேபின் கேபினாக கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கே வேணாலும் உட்காந்து சாப்பிட்லாம். நாங்கள் ஆக்சுவலாக இந்த சைடு பிடிச்சிருக்கோம். அந்த சைடு ஷோஃபாவில் ஃபுல்லாக ஒரே க்ரௌடு வந்துட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள் நிறைய க்ரௌடாக இருக்காங்க. அதனால் நாங்கள் இந்த ஓரமாக இப்படி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சார் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் ரொம்ப பிஸி. சாப்பிட வந்து உட்காந்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்னன்னா இவங்க டிஸ்பிளேல இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. இதுல நிறைய சைடிஷ்லாம் வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்ன இருக்கு சார்? மட்டன் சுக்கா இருக்கு, மட்டன் சுக்கா மசாலா இருக்கு, போட்டி இருக்கு, போட்டி ஃப்ரை இருக்கு, போட்டி மசாலா இருக்கு, தலக்கறி, தலக்கறி மசாலா இருக்கு, தலக்கறி ரோஸ் இருக்கு. இது வந்து லிவர் மேம், லிவர் மசாலா இருக்கு, லிவர் ஃப்ரை இருக்கு, லிவர் பொடிமாஸ் இருக்கு. இது வந்து மஞ்சள் மீன் குழம்பு மேம், நம்மளோட ஸ்பெஷல் அது. இது வந்து பள்ளி பழி சிக்கன் மேம், டுடே ஸ்பெஷல் மேம். இது இது வந்து பெப்பர் சிக்கன் மேம், பெப்பர் சிக்கன் ரோஸ்ட், பெப்பர் சிக்கன் மசாலா இருக்கு. அதாவது செமி கிரேமி இருக்கும், ரைஸ் சாப்பிடறதுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். காடை காடை 60 பேர், காடை ரோஸ் இருக்கு, பிச்சு போட்ட காடை இருக்குது, காடை பிரியாணி இருக்குது. இது நாட்டுக்கோழி மேம், பிச்சு போட்ட நாட்டுக்கோழி இருக்குது, நாட்டுக்கோழி மசாலா இருக்குது, அப்புறம் நாட்டுக்கோழி ரோஸ்ட் இருக்குது, நாட்டுக்கோழி 60 பேர் மேம். இது வந்து மஞ்சள் ஃபிஷ் மேம், மஞ்சள் ஃபிஷ் ஃப்ரை இருக்குது. இது வந்து முசல் பாறை மேம். இப்போ நானும் தேஜாய் வந்து இங்கே டிஸ்பிளேலாம் வச்சுட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி எது எது வேணும் சைட் டிஷ் அப்படின்றத ஆர்டர் பண்ண போகிறோம். தேஜாய் உனக்கு வந்து ப்ரான் தானே? பள்ளிப்பாளையம் சிக்கன் ஒன்று, காடை வந்து பிச்சு போட்டது சொல்லவா, சரி காடை காடை மசாலா ஒன்று. மெயின் கோர்ஸில் இப்போ நீங்கள் அந்த மீல்ஸ் ஒன்று இன்க்ளூஸ் பண்ணியிருக்கீங்களா, அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். அந்த 77 ருபீஸ் ஒரு மீல்ஸும், ஸோ அந்த மீல்ஸ் வந்து எடுத்துட்டு வாங்க. நான் அதுக்கப்புறம் நான் அப்படியே சொல்லுவேன். ஸோ இந்த மீல்ஸ் ஒன்று நான் சொன்னேன் இல்லையா, 77 ருபீஸ்க்கு இதுக்கு வந்து கூட்டு பொரியல் எல்லாமே வந்துடுது. வழக்க பொரியல் அண்ட் வந்து சவு சவு கூட்டு இருக்குது, முருங்கைக்காய் தொக்கு, முருங்கைக்காய் வறுவலா, முருங்கைக்காய் வறுவல் வைக்கிறாங்க. பா கமகமன் இருக்கே வாசனை. சார் பார்த்தீங்கன்னா இந்த மீல்ஸில் கூட்டு பொரியல்லாம் வைக்கிட்டானா அதெல்லாம் வேண்டாமா, அவருக்கு இறா அதுக்கப்புறம் நண்டு அதுதான் வேணுமா. பார்த்தீங்களா எப்படி நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கான்ட்டு. ஒன்றுமே தெரியலையே. ஆனால் வந்து நாங்கள் நம்ம சாப்பாடே கொடுக்காத மாதிரி இருக்கோம். தேஜாயை பார்த்தா அவனுக்கு சோறு போடுங்கன்னு. அவன் வந்து இப்படி வளரல, அவன் இப்படி வளர்றான் பார்த்தாலே தெரிகிறது. ஆமா, நாலு நாள் நல்ல நான்வெஜ் வேட்டை தேஜாய்க்கு. எல்லாமே சாப்பிட்டேன். ஆமா, ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இங்கே போயிட்டு இருக்க ஐபிஎல் மேட்சோட ஒரு மீல் உங்களுக்கு ஐபிஎல் ஸ்பெஷலுக்காக. ஸோ இந்த கிரேவிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனித்தனியாக வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். நார்மலாக நம்ம ஒரு ஹோட்டல் போனோம்னா இந்த கிரேவிஸ் ஒன்று வாங்கணும் அப்படின்னா எப்படியும் ஒரு 200-230 அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்கும். பட் நீங்கள் 77 ருபீஸ்க்கு இந்த மீல் எடுத்து ஒன்லி இந்த ஒரு கிரேவியும் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை கருவாட்டு குழம்பு 70 ருபீஸ் தான். இப்போ இதில் எது கருவாட்டு குழம்புன்னு எனக்கு தெரியல, நான் ஊற்றி சாப்பிடும்போது சொல்கிறேன். ஒரு கருவாட்டு குழம்பு 70 ருபீஸ்க்கு ஒரு கருவாட்டு குழம்புன்னு நீங்கள் 70
₹50 கொடுத்து வாங்கிக்கலாம். அண்ட் அதே மாதிரி மதுரை கோழி குழம்புன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது ₹75 தான். நல்லூர் மட்டன் குழம்பு இருக்காங்க, அது ₹90 தான். அப்புறம் மண்பானை மீன் குழம்பு இருக்குது, அது வந்து ₹80. அப்புறம் நாட்டு கோழி குழம்பு ₹80, ஈரல் குழம்பு ₹90. ஸோ இந்த கிரேவி எல்லாமே அவங்க வந்து ஒரு இந்த ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க, எல்லாமே ஒரு 100 ஸோ ஒரு ரைஸை வாங்கிட்டு அழகாக நம்மளுக்கு பிடிச்ச கிரேவியை வாங்கி எல்லாம் திருப்தியாக பீசஸோட சாப்பிட்லாம். இப்போ நான் எல்லா கிரேவியுமே எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டேன், எனக்கு பிடிச்ச கிரேவி எல்லாமே இருக்குது அப்படின்றதுனால. ஸோ ஒரு வழியாக மீல்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் வச்சாச்சு. இந்த ₹77 மீல்ஸில் அவங்க வந்து ஒன்லி வந்து ரைஸும் அதுக்கப்புறம் கூட்டு பொரியல் இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. இப்போ இங்கே இருக்கிற இத்தனை கிரேவியில் நீங்கள் எந்த கிரேவி வேணாலும் நல்லா ஒரு ஃபுல் பவுலில் எல்லாமே பீசஸ் எல்லாம் போட்டு ஒரு ₹70 ₹90 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நான் படித்து காட்டினா இல்லையா, அந்த மாதிரி தான். தேஜாய் வந்து மீன் குழம்பு கேட்டிருக்கான், அதனால் அவனுக்கு கொஞ்சமாக ரைஸ் போட்டு பாருங்க. அவன் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அவருக்கு வந்து இலைய பாரு, எவ்வளோ பெரிய இலை. சார் என்ன குழம்பு கேட்டிருக்காருன்னா மீன் குழம்பு கேட்டிருக்காரு. ஆமாம், இதான் மீன் குழம்பு. இதோ தெரியுதா போட்டுட்டு இருக்கேன். அம்மா சூப்பராக இருக்குது குழம்பெல்லாம். ஆக்சுவலாக இது வந்து என்ன குழம்பு, மதுரை கோழி குழம்புன்னு நினைக்கிறேன். நிறைய குழம்பு இருக்கா, சில குழம்பு தான் வந்து நல்லா தெரியுது. ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா மதுரை கோழி குழம்பு. நல்லா காரசாரமாக அப்படியே அந்த மதுரையில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் கழித்து இந்த ஒரு டேஸ்ட் சாப்பிட்றேன். அப்படியே நம்ம ஒரு ஒரு கிரேவியாக டேஸ்ட் பார்க்கலாம். என்னோடய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு. ஆனால் இந்த கருவாட்டு குழம்புல இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மொச்சக்கொட்டெல்லாம் போட்டு நம்ம வீட்டில் வைப்போம்ல, இந்த கூழ் ஊற்றும்பொழுதுலாம் நல்ல ஒரு இதுவாக செய்யும் தெரியுமா, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆஹா, ஒரு பீஸ் கருவாடும் இருக்குது, நல்லா வாழை கருவாடு போட்டிருக்காங்க, நெத்திலியெல்லாம் போட்டு மனம் மணக்கிற கருவாட்டு குழம்பு. நம்ம நிறைய ஹோட்டலில் சாப்பிட கருவாட்டு குழம்புல மொச்சை போட மாட்டாங்க, பட் இவங்க நல்லா மொச்சை போட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டில் போடுவோம் இல்லையா வெள்ளை மொச்சை, அந்த மொச்சை தான் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த டேஸ்ட் வந்து எனக்கு அப்படியே நம்ம ஆடி மாதத்து கூழெல்லாம் ஊற்றுவோம்ல, அந்த டேஸ்ட்டில் வந்து ஒரு மாதிரி அந்த கருவாட்டு குழம்பு டேஸ்ட்டு ஒரு தெரியும், அந்த மாதிரி இருக்குது. நல்லா சுள்ளுன்னு இருக்குது. இப்போ இவ்வளோ கிரேவிஸ் இருக்குது, இந்த கிரேவிஸில் எல்லாமே அவங்க வந்து நல்ல பீசஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கிரேவிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் வந்து ₹70 ₹90 அந்த மாதிரி தான் வருது. நாலு பேர் வரீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கிரேவிஸ் கூட எடுத்துகிட்டு நல்லா ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். அண்ட் தேஜாய்க்கு பார்த்திங்கன்னா ப்ரான் வறுவல் வந்துருச்சு. இந்த தேஜாய் கொதிக்க கொதிக்க இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு சாப்பிடுன்னு. சரி ஓகே, நம்ம வந்து அடுத்த கிரேவி போகலாம். இது என்ன கிரேவி, இது பெரிய பீஸ் ஒன்று இருக்கே, என்ன பீஸ் இது, என்ன பீஸ் தெரியல. இருங்க நம்ம போட்டு பார்த்தலாம், பெரிய இதுவாக இருக்குது. என்னது என்னது என்ன, இல்லை சிக்கன் தான். இது வந்து சிக்கன் தொக்கு மாதிரி இருக்குது, நல்லா தக 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 தகன்னு தொக்கு போட்டிருக்காங்க. சிக்கன் கிரேவி. ஸோ இங்கே மீட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹோட்டலில் பாயில் பண்ணி வந்துருமா, அதை வந்து இவங்க வந்து இப்போ மட்டன் சுக்கா கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்களாம். பட் இவங்க எல்லாமே மீட்ஸ் வந்து நாங்களே வாங்கி நாங்களே வந்து சமைக்கிறோம் அப்படின்னாங்க. அதை பற்றி நம்ம என்னென்னு அவங்கக்கிட்ட கேட்டுப்போம். இது வந்து நல்ல சிக்கன் தொக்கு, அதனால் அது பீஸ் பெரிய பெரிய பீஸாக இருக்குது. ஆஹா, நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி குழம்பு. அதுதான் என்னடா இது, நான் கோழிக்கு கறி வந்து பிக்கும்பொழுது வரலையேன்னு பார்த்தேன், நாட்டுக்கோழி. நீங்கள் வந்து கூட்டு பொரியல் எல்லாமே கொடுத்துருக்காங்க, இதை கொஞ்சம் சாப்பிட்லாம். வாழைக்காய் வறுவல் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மீல்ஸ் எல்லாமே நார்மலாகவே ₹130 தான் உங்கள்கிட்ட வெஜ் மீல் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரேவியெல்லாம் வந்துடும். இப்போ நான் சாப்பிட்றது ஒரு நான்வெஜ் மீல், ரைஸு கூட்டு பொரியல் வாங்கிட்டு இந்த மாதிரி கிரேவிஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கருவாட்டு குழம்பு அப்புறம் சிக்கன் தொக்கு எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபைனலாக மீன் குழம்புக்கு போகலாம். ஆக்சுவலாக அவங்க சுட சுட ஹாட் பேக்கில் வச்சு போட்டுக்கிட்டே வேறு வராங்க. தேஜாய் தான் மீன் குழம்பு சாப்பிட்டான், நாம் சாப்பிடுவோம் மீன் குழம்பு. பீசஸோடு ரெண்டு பீசஸோடு போட்டு கொடுத்துட்றாங்க. வாட்டர் மீன் குழம்பு. மீன் குழம்பு அப்படின்னாலே எனக்கு பிடிக்கும் அப்படின்றது நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். வரே வா. ஐயோ, இந்த மீன் குழம்பு எங்கள் பாட்டி வைக்கிற மீன் குழம்பு. இந்த வாசனை கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கழித்து நான் இந்த இதை சாப்பிட்றேன். மீனோட சேர்த்து மீன் குழம்பு சாப்பிடுவோம். இந்த வெந்தயத்தோட வாசனை மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ இது வந்து ப்ரான் கிரேவி. அப்போதுலேருந்து நீ கேட்டுட்ருக்கே, எனக்கு எது எது என்னென்ன இருக்குன்னே தெரிலடா, அதனால் எல்லாமே கிரேவியாக இருந்தேன். இந்தாடா உனக்கு உனக்கு இல்லாத ப்ரானாடா, இந்தாடா சொல்லலாம்.
அப்ப நீயே வச்சு பொறுமையா சாப்பிடு. என்னெல்லாம் பண்றான் பாருங்க அவன். இது தெரியாம ஓவரா உரண்டு எடுத்துட்டமே. சரி ஓகே, நாம அடிப்போம். பிரான் கிரேவி நல்லா தொக்கு மாதிரி வச்சிருக்காங்க, திக்கா போட்டு. வாவ், ஸோ செம்ம சூப்பராக நல்லா பெப்பர்லாம் போட்டு பிரான் கிரேவி நல்லா டேஸ்டியாக இருக்குது. நான் இதான் ஃபஸ்ட் டைமாக இந்த மெஸ்ஸில் ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் உங்களோட பிரான்ச் வந்து போரூர், ஊரை பார்க்காம வந்து மதுரை வாயில் அப்படின்ட்டு நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள்லாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஆஹா, நல்ல ஒரு மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வரலாம். நான் மீன் வறுவல் வந்து சொல்லியிருக்கேன், சங்கரா மீன் வறுவல் கேட்டிருக்கேன். நம்ம வந்து அந்த டிஸ்பிளேல பார்த்தோம் இல்லையா, சங்கரா ஃபிஷ்ஷு, அதுதான் இதை எடுத்து நம்ம கம கமனு. ஆஹா ஆஹா, ஐயோ ஆவி பறக்குதே. இங்கே பாருங்க மக்களே, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ணல அவங்க, நார்மலாக பண்ணியிருக்காங்க. கொதிக்குது, அதனால் பார்த்து தான் சாப்பிட்ணும். வாவ், நல்ல மசாலா. நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக அந்த கடை மசாலா மாதிரி இல்லாமல் இது நல்லா இருக்குது. அண்ட் மை ஃபேவரட் சீரக சம்பா மட்டன் பிரியாணி. ஆஹா, உள்ளே மட்டன் பீஸு தட்டுப்படுது. எங்கடா மட்டன் பீஸ் எங்கே? ஆஹா, வந்து விழுந்துருச்சு. சீரக சம்பா பிரியாணினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன், எவ்வளோ கொதிக்க கொதிக்க அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சது அப்படியே இருக்குது. இவ்வளோ நேரத்துக்கும் அப்படியே போட்ட உடனே அந்த மனம் வந்து வீசுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. ஆஹா, ஒரு முறை ஸ்பெல் பண்ணிக்கலாமா? ஆ, செம்ம மனம், செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவல் பிரியாணி. இவ்வளோ நாள் இந்த ஹோட்டலை மிஸ் பண்ணியிருக்கோமே நம்ம. அண்ட் மட்டன் பீசஸ் பாருங்களேன், எல்லாம் இந்த சைடு எலும்பாக இருக்குது. நான் இந்த சைடு இது எடுத்து போடுறேன். எல்லாமே நல்லா வெந்து நல்லா இதுவாக இருக்குது. இந்த பீசஸ் எல்லாமே இவங்களே வந்து வாங்கி மட்டன் எல்லாமே இவங்களே செய்கிறாங்க. அப்படி மட்டனை வச்சு கூட அப்படி பிரியாணி எடுத்து கம கமன் சாப்பிடுவோம். ஐயோ, பிரியாணினா இதான் பிரியாணி. அப்படி ஒரு டேஸ்டான பிரியாணி, செம்ம சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா அந்த மீல்ஸு பிரியாணிலாம் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஆக்சுவலாக நான் பிரியாணி காலி ஆகிட போதுன்னு மட்டன் பிரியாணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுவும் சீரக சம்பாண்ட உடனே எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்ட்டேன். ஸோ இதுதான் இவங்களோட கான்செப்ட். இந்த ஐபிஎல் சீசன் வரையும் இந்த மாதிரி இந்த மீல்ஸ் வந்து போயிட்டுருக்கு. 77 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு மீல்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த சாம்பார் ரசம்லாம் வராது. இது வந்து நான் வெஜிடேரியன் மீல்ஸ். இதில் நீங்கள் வந்து நான் சொன்னாலே ப்ரைஸ், அந்த ப்ரைஸ் வாரியா 70 ருபீஸ் 90 ருபீஸ் அப்படின்ட்டு இந்த கிரேவியில் இப்போ ஒவ்வொன்றுக்கே நான் எடுத்து காட்டினால இந்த மாதிரி பீசஸோட அந்த பவுல் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிரேவி கூட வாங்கிட்டு அழகாக 70 17 வாங்கிட்டு சூப்பராக தாராளமாக சாப்பிடலாம். சைட் டிஷ்லாம் தனியாக தான் வாங்கியிருக்கேன். சூப்பரான ஒரு மீல்ஸ் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு. ரைஸ் வந்து அன்லிமிட்டடாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மீல்ஸில் வந்து அவங்க ரசம், மோர், தயிர் அதெல்லாம் கூட கொடுத்துருவாங்களாம். பட் இந்த கிரேவிஸ் வந்து 1 பவுல் அந்த இது ஃபுல்லாக வைக்கிறாங்க. இதுவே நம்ம ஒரு ஸ்பூன் போட்டாலே நமக்கு இவ்வளோ நிறையவே வந்து வருது பாருங்க. இதெல்லாம் நான் இப்போ பார்சல் பண்ணிக்கிட்டு நான் வீட்டில் போயிட்டு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்ப குஷியோ. ஸோ மதுரை ஜிகர்தண்டா இங்கே ஃபேமஸ் தான். அதனால் அவர் சொன்னார் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு. அதையும் முடிச்சுப்போம். வணக்கம், என் பேர் யேசுதாஸ். நான் வந்து ஹோட்டல் மதுரை கண்ணப்பர் மெஸ் சென்னையில் வந்து ஜிஎம்மாக இருக்கிறேன், ஜெனரல் மேனேஜராக இருக்கிறேன். எங்களுக்கு வந்து ஒரு 6 பிரான்ச்சஸ் இருக்குது. ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செட்டிநாடு பேஸ்ட் ஃபுட்டு, சைனீஸ் இந்தியன் தந்தூர் நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ சேம் வந்து அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாலும் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எஸ்பெஷலி நம்ம பண்ணுற ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கலப்படம் இல்லை. ஒரு அஜினமுட்டவோ இல்லாட்டி இந்த கலரோ மற்ற எதுவுமே கிடையாது. இல்லை அந்த மசாலாவில் என்ன கலர் நம்ம சமைக்கும்போது வருதோ அதே கலர் அப்படியே தான் நம்ம கொடுத்துட்ருக்கிறோம். இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு சில விஷயங்கள் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 77 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் ஆஃபர் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 77 மீல்ஸில் வந்து வெஜிடபிள் ஐட்டம் எல்லாமே ஒரு 2 பொரியல், ஒரு கூட்டு, ரசம், அப்பளம், ஊறுகாய், தயிர் இதெல்லாம் கொடுக்குறோம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு, கருவாட்டு குழம்பு, அப்புறம் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, எறா குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, இதில் வந்து ஸ்பெஷலாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்பெஷலாக வந்து பண்ணி எடுக்கிற மாதிரி அந்தந்த குழம்புகளை நம்ம தனியாக கொடுக்குறோம். இந்த குழம்பு நீங்கள் முழுசாக வாங்கினீங்கன்னா தனியாக வாங்கினாலே அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த மீல்ஸோடு சேர்த்து கொடுக்குறோம். நம்ம ஒரு 70 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். வெப்சைட்டில் வந்துட்டு நம்ம புதுசாக ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது, ஃப்ரீ ஹோம் டெலிவரி தான் பண்ணுறோம். 10% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃபர்ஸும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதை எல்லா மக்களும் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஸோ நல்ல காரசாரமாக சாப்பிட்டுட்டு மதுரை கண்ணப்பர் மெஸ்ஸில் ஜிகர்தண்டா குடிக்கலாம். எப்படி அதுவும் மதுரை ஜிகர்தண்டா இங்கே கிடைக்குதுன்னாங்க, அதனால் எடுத்துகிட்டு சொல்லிட்டேன். ஆஹா, மதுரை ஜிகர்தண்டா. அந்த மதுரை ஜிகர்தண்டான்னா அந்த இந்த ப்ரௌன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஒரிஜினல் ஜிகர்தண்டா. இது மேலே வந்து ஐஸ்கிரீம் போடுறதுன்றது இப்போ போடுறது, ஆனால் இதுதான் ஒரிஜினல் ஜிகர்தண்டா. ஆ,
சேம் அந்த மதுரையில் குடிப்போம் தெரியுமா, அதே மாதிரியே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஜிகர் நன்னாலும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கேன். 77 ருபீஸ்க்கு நான்வெஜ் மீலு, ஒரு கிரேவி மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா போதும், 70 ருபீஸ்க்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். அது ஒரு 2-3 பேர் வந்தீங்கன்னா நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய். பாய் பாய்னு எங்க பாத்துட்டு போறோம் பாருங்க. ஐஸ்கிரீம் இருக்கா, எப்படி வருது பாருங்க பல்ல காட்டி. இன்னைக்கு ஒரு புட்டே.